श्रीकांतो मातुलोयस्य जननी सर्वमंगला जनः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराळ्नोक्कुण्डां मेनिनुडंगादु पूक्कोंडु तुप्पार तिरुमेनि तुम्बिक्कयान् पादं तप्पामल शार्वार तमक्कु श्रुति स्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां वंदे गुरु परंपरां वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कुंडलिकुमारिकुटिले चंडीचराचर सवित्रि चामुंडे गुणिनि गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। உலகத்தில் பகவானோட சிருஷ்டியில் 86,000 கோடி ஜீவராசிகள் அப்படின்னு கணக்கு சொல்றா. அந்த 86,000 கோடி ஜீவராசிகளில் இந்த மனுஷனும் ஒண்ணும். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், விவேக சூடாமணியில ஆதிசங்கர சொல்றர் மூணு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். துர்லபம் த்ரயமேவைதத் தெய்வானுக்கிரக ஹேதுகம், ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி கிடைச்சாலும் ஈஸ்வர அனுகிரகம், தெய்வ அனுகிரகத்தினால அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த மூணு என்ன? மனுஷ்யத்துவம், முதலே மனுஷ்யத்துவம், மனுஷனா பிறக்கிறது. இப்படி விவேக சூடாமணியில ஆச்சாரியாலும் ஈஸ்வரானுகிரகத்தினாலதான் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. அது கிடைக்கிறதுக்குள்ளேயே துர்லபமான மூணு விஷயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றார். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு சொல்றது தமிழ் அதை இன்னும் அழகாவே வலியுறுத்தி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற ஒரு அரிது சொல்லல, ரெண்டு தரம் சொல்லியிருக்கு அரிது அரிது. இலக்கணப்படி ஒரு வார்த்தையை திருப்பி டூப்ளிகேட் பண்ணினா அது ரெண்டு தரம் அப்படிங்கிற அர்த்தமும் ஒன்று வச்சுக்கலாம், இல்ல என் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு வச்சுக்கலாம், எத்தனை தரம்னு வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி எதுக்காக அப்படி சொல்லணும்? ஆனால் ரியல் லைஃப்ல நாம இருக்கிற நம்ம வாழ்க்கையில பார்த்தாக்க இப்படி எடுத்த இந்த ஜென்மா ரொம்ப அரிது அரிது மாதிரியே நமக்கு தோன்றது. மற்ற ஜென்மாக்களை விட போரும் போரும் பிறக்கவே வேண்டாம் இப்படி சொல்றாப்லதான் இருக்கு. காரணம், எல்லா ஜீவராசிகளும் பிறக்கிறது, பிறந்தா அன்னன்னைக்கு சாப்பிடுறது, வயிறு வளர்க்கறது, தூங்கிறது, அதாவது இனவிருத்தி பண்ணிக்கிறது, எல்லா காரியமும் தான் பண்றது. நாமளும் அதையே தான் பண்றோம். ஆனால் இந்த காரியங்களை பண்றதுக்கு நாம கஷ்டப்படுறாப்புல மற்ற ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படல. நாம நாளைக்கு சாப்பிடணும்னா இன்னைக்கு 24 மணி நேரமும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நாம வாழ்க்கைக்கு சாப்பிடுறதுக்கோ தூங்குறதுக்கோ நமக்கு வேணுங்கிற சௌரியத்தை பண்ணிக்கிறதுக்கு வாழ்க்கையை நடத்த எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு, எத்தனை பேர்கிட்ட போய் நாம பேச்சு கேட்க வேண்டியிருக்கு, எவ்வளவு சிரமங்கள்லாம் பட வேண்டியிருக்கு. இத்தனை பண்ணி தான் நாம சம்பாதிச்சு நாம பசியை போக்கிக்க வேண்டியிருக்கு. ஆனா இதே ஒரு ஆடா பிறந்திருந்தா மாடா பிறந்திருந்தா இந்த ஒரு கஷ்டமும் இல்லை. வேளா விளக்கி டான்டான்னு அதுகளும் சாப்பிடுறது, அதுகள் பாட்டுக்கு எங்கேயோ படுத்துன்னு தூங்குறது, என்னமோ பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுறது. ஆனா நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி கிடைக்கிற ஒரு ஜென்மாவை போய் துர்லபம்னு சொல்லுவாளா, அரிது அரிதுன்னு சொல்லுவாளா, ஏன் சொல்லணும் அப்படின்னா
வெளியில பாக்கறதை விட மற்ற ஜீவராசிகள் தங்களோட வாழ்க்கைக்கு இவ்வளவு கஷ்டப்படல, நமக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா கூட ஏன் இப்படி சொன்னா அப்படின்னா, இந்த மனுஷ ஜென்மாலதான் ஒரு சௌரியம் என்ன இருக்கு அப்படின்னு, எல்லா ஜீவராசிகளுக்கும் கஷ்டம் இருக்கு, ஆனால் மனுஷனுக்கும் அந்த மாதிரி கஷ்டம் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு, மற்ற ஜீவராசிகளா தன்னோட கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாது. மாட்டுக்கு தலைவலிச்சுது அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு கப் காஃபி கொடு, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, இப்ப என்ன சும்மா விடு அப்படின்னு ஏதாவது எந்த ஜீவராசிகளான்னு யார்ட்டையான சொல்ல முடியுமோ தன்னோட கஷ்டத்தை? ஆனா மனுஷனுக்கு தான் படுற கஷ்டத்தை அடுத்த வாழ்க்கை சொல்ற ஒரு சௌரியத்தை கொடுத்துருக்க பகவான். சரி, இது கொடுத்துட்டதுனால துர்லபமா அரிது அரிதா அந்த மனுஷ ஜென்மான்னு, இப்படி நாம படுற கஷ்டத்தை அடுத்த வாழ்க்கை சொல்ற ஒரு வசதி இருந்தால்தான் என்ன ஆகும்னர், அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா என்ன, எங்க பாட்டுக்கு நான் பாட்டு கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுன்னு எங்கிட்டே இருந்ததுனால் அந்த கஷ்டத்துக்கு யாரால ஒரு அதுக்கு தீர்வு சொல்ல முடியும், ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதனால ஒரு கஷ்டத்தை வெளியில சொல்றதே பெரிய அனுகிரகம். அடுத்த வாழோட ஷேர் பண்ணிக்கிறதே நம்மளோட கஷ்டத்துக்கு முதல்ல டெம்பரவரியா ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது, அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகுது. நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கஷ்டம் துக்கம் அப்படிங்கிற அந்த சோகம் முதல்ல அடுத்த வாழ்கிட்ட சொல்லி அழறதுனாலேயே நமக்கு அது பாதி குறைஞ்சு போயிடுது. இப்படி சொல்றதுனாலேயே அவளுக்கு இறக்கத்தினால என்ன சொல்ல கவலைப்படாதப்ப, தலை தானே வலிக்கிறது, ஒரு அனாசனை போட்டுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு அதுக்கு விஷயம் சொல்யூஷன் கொடுத்து இந்த தலைவலியை போக்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியறது. இது துர்லபம், இது மனுஷ ஜென்மாலதான் இந்த சௌரியம். இப்படி படுற கஷ்டத்தை அடுத்த வாழ்கிட்ட சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு அது மூலியமா நமக்கு ஒரு விதாயம் தேடிக்கிறது இந்த மனுஷ ஜென்மால மட்டும்தான் இந்த சௌக்கியம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனாலே என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்கிக்க கூடிய சௌரியம் இருக்கு, அதுலேருந்து தப்பிச்சுக்கிற சௌரியம் இருக்கு. ஆனால் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இது கிடையாது. இப்ப நான் இந்த ரோட்ல போறது, நான் கல்லால் எடுத்து அடிச்சேன் அப்படின்னா அதுக்கு காலில் அடிபட்டு ரத்தம் வருது. நமக்கு காலில் அடிபட்டு ரத்தம் வந்தா என்ன வலி இருக்குமோ அதே வலிதான் அதுக்கும் இருக்கும். நமக்கு வலிச்சுன்னா ஒவ்வொன்றும் அழறோம், உடனே பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பாக்குறோம், தேடின்னு ஓடுறோம். அதால போக முடியுமோ? முடியாது. வலி இருந்ததுன்னா அதை அனுபவிச்சு தீக்க வேண்டிதான். சரி, இப்படி அனுபவிச்சு தீக்கிறது இன்னொரு அசௌரியம் அதுக்கு என்ன அப்படின்னு, இன்னைக்கு இந்த பக்கம் தெருவில் போனோம், இவன் கல் எடுத்து அடிச்சான், இனிமேல் நாளையிலேருந்து இந்த தெரு பக்கம் வரப்படாது அப்படின்னு அதால நினைக்க முடியுமோ? இப்போ மனுஷாலா இருந்தா நினைப்போம், நாம ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அவன் நம்மள்ட்ட முகம் கொடுத்து சரியா பேசல, இனிமே இந்த வீட்டு பக்கம் போகப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்றோம். ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு அசௌரியம் ஏற்பட்டது, ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா இனிமே அந்த இடத்துக்கு போகப்படாது, ஏன்னா அங்க போனா இந்த கஷ்டம் இருக்கு, அதனால இந்த கஷ்டத்திலேருந்து அவாய்ட் பண்ணணும், நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு விதாயமும் தேடக்கூடிய அளவுக்கு புத்தி இருக்கு. ஆனா அந்த ஜீவராசிகளுக்கு அது கிடையாது. இப்படி கஷ்டம் எல்லாருக்கும் இருந்தா கூட கஷ்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சௌரியம் இந்த மனுஷ ஜென்மாவுக்கு தான் இருக்கு. அதுக்காக தான் ஆறாவது அறிவுன்னு ஒரு சிக்ஸ் சென்ஸ் அதை பகவான் சிருஷ்டி பண்ணினு. எல்லா ஜீவராசிகளையும் விட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்னும் அதை வச்சதுக்கு காரணம் இந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான். ஆனால் வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தோம்னா, இப்படி நம்மளுக்கு இருக்கிற இந்த ஈஸ்வர பிரசாதமான இந்த ஆறாவது அறிவை வச்சுண்டு நாம எல்லாம் படுற கஷ்டங்கள் எல்லாம் யோஜனை பண்ணி அலசி பார்த்து அதுலேருந்து தப்பிச்சுக்கிறோமா? இந்த கஷ்டம் படாத இருக்கணும்னு ஏதாவது வழி பண்ணிக்கிறோமோ? இப்படி யோஜனை பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு, தலகீழ இருக்கு. இந்த புத்தியை வச்சுன்னு இன்னும் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக்கிறோம், இன்னும் நிறைய மூட்டை கட்டிக்கிறோம். அப்புறம் சொல்றோம், நான் தான் சார் ஒரு முட்டாள், இதை பண்ணிருக்கவே கூடாது, பண்ணிட்டேன் அப்படின்னு எப்போ? இவர் கல்யாணம் பண்ணிட்டு 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சொல்ற. சின்ன பிரம்மச்சாரியா இருந்திருக்கணும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன இவளை கல்யாணம் பண்ணிட்டுதான். ஆனா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அலை அழிஞ்சாலும் பத்திரிகை எல்லாம் கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணி அத்தை பண்ணி இத்தை பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அது எப்போ கஷ்டம்னு தெரியறதுன்னு 50 வருஷம் கழிச்சு சஷ்டி தீபூர்த்தி போது தெரிஞ்சா, இப்ப தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன? சரி, உங்களுக்கு தான் இப்ப புரிஞ்சு கொடுத்தோம் இல்லையோ கல்யாணம் பண்ணா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு, உங்க பிள்ளைக்கு ஏன் விழுந்து விழுந்து வடம் பாக்குறேன்,
அப்ப நான் மட்ட கஷ்டம் நீ படப்படாதுப்பா நீ நானும் சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்றோமோ இல்ல. இப்படி நமக்கு ஒரு விவேகம் ஒண்ணு கொடுத்தா கூட பகவான் அறிவை கொடுத்தா கூட அது மூலியமா நம்ம கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் தேடுறதுக்காக அதை உபயோகப்படுத்தல, இன்னும் மேலும் மேலும் கஷ்டத்தை சேர்த்துக்கிறதுக்கு தான் நாம முயற்சி பண்ணி சேர்க்கிறோம். பகவான் கீதையில பகவான்கிட்ட அர்ஜுனன் கேக்குறான், அப்பா யாருக்கான உலகத்துல கஷ்டப்படணும்னு ஆசை இருக்குமோ, எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா ஒத்துரும் அது இல்லையே ஏன்னு கேக்குறான். எல்லாருக்கும் ஆசை என்னமோ லட்சியம் என்னமோ சௌக்கியமா இருக்கணும்னு, அப்ப சௌக்கியமா இருக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணினா அந்த சௌக்கியம் கிடைக்கணும் அதைத்தானே பண்ணணும், அதை பண்ணாத இவனோ எதையோ பண்ணிவிட்டு ஏன் கஷ்டத்தை விலக்கி வாங்கிக்கிறான் கஷ்டப்படுறான். இது எதனாலப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமி சொல்ற, அதுக்கு பேர் தான்ப்பா அக்ஞானம். அப்படிங்க தெரிஞ்சு கொடுத்து, புத்திக்கு தெரிஞ்சு கொடுத்து, இத பண்ணினா இந்த பாபம் வரும் அதனால இந்த கஷ்டம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்து, ஆனா தெரிஞ்சா கூட அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியாத அதை போய் சிரமப்பட்டு பண்றானா அதை சொல்ற பகவான். பெரியவா தெய்வத்தின் குரல அதான் சொல்றா, எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, புண்ணிய பலன் இருந்துன்னா சௌக்கியமா இருக்கலாம்னு தெரியும், ஆனா அப்பேற்பட்ட சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய புண்ணியத்தை இவன் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கான், பாபம் பண்ணினா அதனால கஷ்டப்படணும்னு தெரியும், அதை ரொம்ப பிரயத்தனப்பட்டு பண்றாங்கிற ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றாராம் பாவத்தை. புண்ணியம் பண்ணணும்னு அதெல்லாம் யாரும் சார் இங்க கதைக்கெல்லாம் வருது, வேற வேலை இல்ல, நல்ல சீரியல்லாம் வேணா போறது. கரண்ட் சார்ஜையும் கொடுத்துண்டு இடுப்போடையும் உட்கார்ந்துண்டு நாள் கணக்கா டிவி பார்த்தாலும் பாக்கிறதுக்கு ஒழியறது முடியறது, ஆனா சத்சங்கத்துக்கு வரணும் அப்படின்னா மட்டும் ஏதாவது பகவான் நாம காதல விழுந்துட போறதோன்னா மட்டும் உடம்பு இல்லாத பாடெல்லாம் படுத்துறது, நமக்கு படுத்துறதோட இல்ல யாரானு கிளம்பினா கூட அவளே எனக்கு கூட வரணும் வரணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு மறுநாள்ல இருந்து வர முடியாது போயிடுறது. இப்படி பிரயத்தனப்பட்டு நாம சிரமத்தை சேர்த்துக்கிறோமா, ஆனா பிரயத்தனப்பட்டு புண்ணியத்தை சேர்த்துண்டா பரவாயில்ல க்ஷேமத்தை கிடைக்கும், ஆனா அது கிடைக்க முடியாது பண்றது இது என்னன்னு அர்ஜுனன் கேக்குறேன். இதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு, இது எதுனால, அதுக்கு தான் சொல்ற வேற ஒண்ணும் இல்லப்பா, அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம்ங்கிற மாயின்னு பேர், அதுக்கு பேர் தான் அது கொண்டு தள்ளுறது, நம்மளோட பிரயத்தனமே இல்லாத அது கொண்டு நம்மள தள்ளுறது அந்த அஜ்ஞானம் அப்படிங்கறதான் பெரிய குறை. மனுஷனுக்கு இருக்கிற வியாதியிலேயே ரொம்ப பெரிய வியாதி எதுன்னு இந்த அஜ்ஞானம்ங்கிற வியாதி தான். சோ இப்ப இந்த அஜ்ஞானம்ங்கிற வியாதியை போக்கிட்டா இப்ப என்ன ஆயிடுனர், மீதி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆட்டோமேட்டிக்கா. சரி, இப்படி ஒரு மனுஷ ஜென்மா எடுத்ததுனால தானே ஒரு அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அதனால இவ்வளவு கஷ்டம்லாம் வருது, அப்போ எல்லாத்துக்கும் டோட்டலா இத்தனை கஷ்டத்தையும் ஒரேடியா போக்கணும்னா என்ன பண்ணணும்னு, இந்த மனுஷ ஜென்மா எடுத்ததுனால கஷ்டம் வருதா, அப்ப பிறக்காதையே இரே, பிறக்கலைன்னா கஷ்டமே இல்லை அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்றீர்கள் சார். பிறக்காத இப்படி இருக்கிறது, நாம ஆசைப்பட்டா பிறந்தோம், இப்போ நாம பிறவியே இல்லாத பண்ணின்னு விட்டா அந்த அஜ்ஞானத்தை போக்கிட்டா அந்த பிறவி இல்லை, அந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, ரொம்ப சிம்பிள் மெத்தட் மாதிரி தெரியறது, நம்மளோட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் ஜென்மா எடுத்ததுதான், இந்த ஜென்மா எடுக்காத பண்ணின்னுட்டா கஷ்டமே அதுக்கப்புறம் பட வேண்டாம், அந்த ஜென்மா எடுக்காத பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த எடுக்கிறாப்புலதான் நமக்கு ஒரு ஃபிட்டிங்கா அந்த மாயை வந்து வந்து அப்பப்போ நம்மள டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாயிலேருந்து தப்பிச்சுனுட்டா நாம இந்த ஜென்மாலேருந்து தப்பிச்சுனுள்ளாம், ஜென்மாலேருந்து தப்பிச்சுனுட்டா எல்லா கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சுனுள்ளாம், ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த மாயையை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்றது, அது எந்த இடத்துல கிடைக்கும், அதுக்கு உண்டான டாக்டர் யாரு, என்ன பண்ணினா இந்த மாயையை போக்கும்னு. அப்படி அந்த மாயைங்கிற பெரிய ஒரு அஜ்ஞானத்தை போக்குறவருக்கு பேர் தான் குருன்னு பேர். அது வேற எங்க போனா போகும்னர், வேற எங்க போனாலும் போகாது, உலகத்துல வேற எதிர்ட்ட போனாலும் இந்த மாயை இன்னும் ஜாஸ்தி ஆகும். எவன் குருவோ அந்த குருவோட சரணத்தை பிடிச்சோம்னாதான், அதுல பக்தி ஏற்பட்டாதான் இந்த மாயைங்கிறது நம்மளை விட்டு போகும். ஏன் அப்படின்னு சிம்பிள் லாஜிக், எந்த இடத்துல லைட் எரியறதோ அந்த இடத்துல இருட்டு இருக்க முடியாது, லைட்டும் எரிஞ்சுட்டு இருட்டும் இருக்க முடியுமோ, சூரியனுக்கு ஆசையா இருக்கு ராத்திரி எப்படி இருக்கும்னு தெரியல, நான் ஒரு நாளைக்கு பார்க்கணும்,
அப்படின்னு சூரியன் ஆசைப்பட்டார்னா எங்கேயான அவரால் ராத்திரியை பார்க்க முடியுமோ? அவரால் பார்க்க முடியாத ஒரே விஷயம் இருட்டதான். அவர் பார்க்கலான்னு வெளியில வந்தாலே ராத்திரி ஓடி போயிடுறது. ஸோ அதனால சூரியனால இருட்டுக்கிட்டே போகவே முடியாது. இல்லை இருட்டு ஆசைப்படுறது, இல்லை சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சங்கிறே அது எப்படி இருக்கும் நான் ஒரு நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா, இருட்டால வெளிச்சத்தை பார்க்க முடியாது, வெளிச்சத்தால இருட்டை பார்க்க முடியாது. அதுபோல ஞானஸ்வரூபமான குருவிட்ட அஜானம் ஒட்ட முடியாது, அஜானத்துக்கிட்ட குரு ஒட்டாது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு அந்த பகவான் எப்படி இருக்காரான் அப்படின்னா, ஞான ஆனந்தமயமா இருக்கார் அப்படின்னு. அப்படி இருக்கிற அந்த குருவை சரணாகதி பண்ணினோம்னால்தான் நம்மளோட இந்த ஜென்மாக்களுக்கு இத்தனை கஷ்டங்களுக்கும் மூலமான அந்த அஜானம்ங்கிறது போறது. அதனால்தான் அந்த குருவோட சரண தீர்த்தம் பாதோதகத்தை சாப்பிட்றதே இந்த அபிஷேக தீர்த்தம், அதை சாப்பிட்றதுக்கே ஒரு மந்திரம் இருக்கு. அது என்ன மந்திரம் அப்படின்னா, பொதுவா பூஜை எல்லாம் ஆகி அந்த பகவானோட அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்றதே அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் இந்த சுவாமி பாதோதகம் சுபம் அந்த சுவாமி பாதோதகம் சுபம் அப்படின்னு சாப்பிட்றோம். ஆனா இந்த குரு சரண தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்றதே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அஜான திமிராந்தசிய அப்படிங்கிறது அஜான மூலநாசாய ஜென்ம கர்ம நிவர்த்தையே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் குரு பாதோதகம் சுபம். அஜான மூல நாசமா, அஜான நாசம்னு சொன்னா போறாதோ வார்த்தை எதுக்கு மூல நாசம் அப்படின்னு, இந்த அஜானம்ங்கிற மரத்தை சும்மா அங்க களைய வெட்டி கிளைய வெட்டி இதெல்லாம் வெட்டி போட்டா பரவாயில்ல, ஒரு பிரயோஜனம் இல்லை, நாளைக்கு தானே ஒரு மழை கிழ அடிச்சுன்னா திருப்பி துளுத்துரும். அதனால இவர் என்ன பண்ணா வேரோட கெல்லி எறிஞ்சுடுறாராம். அந்த ரூட் அவுட் அப்படிங்கிறமே, அப்படி ரூட் அவுட் பண்றவர் அஜானம்ங்கிறத இருக்கிற இடம் தெரியாத வேரோட நாசம் பண்றவர் குரு இல்லையா, அவர் கால அலம்பின தீர்த்தம் அப்படின்னா குருவுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சரி, இது ஏதோ அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு ஒழிக்கிறது தான் அதோட வேலைன்னர், இன்னும் கொடுக்கவும் கொடுக்கும் என்ன. அஜான மூல நாசாய ஜென்ம கர்ம நிவர்த்தையே, ஜென்மா கர்மா எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடும். சரி, இப்படி சொல்றதெல்லாம் அது என்னென்னலாம் எடுத்துக்கிடும் அப்படிங்கறத சொன்னார். அடுத்தது என்ன சொன்ன, ஞான வைராக்கிய சித்தியர்த்தம், இது ஞானத்தையும் கொடுக்கும் வைராக்கியத்தையும் கொடுக்கும் குரு பாதோதகம் சிவம் அப்படி. இந்த கொடுக்கறது எடுக்கிறது அப்படிங்கிறதுல இந்த மகான்களுக்கெல்லாம் ஈஸ்வரனோட அந்த பிரபாவத்தை, இந்த சுவாமிகிட்ட போனா அது கிடைக்கும், அந்த சுவாமிகிட்ட போனா இது கிடைக்கும், நமக்கு இந்த லிஸ்ட் சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சுவாமிகிட்ட போனா அது போயிடும் அப்படின்னா யாரானும் போவோமோ? இந்த கோவிலுக்கு, இந்த கோவிலுக்கு போங்க நாளையிலேருந்து உங்களுக்கு இது போயிடும் அப்படின்னா யாரானும் போவோமோ? ஒண்ணுமே வேண்டாம், இத்தனை சொல்ற அஜானம் போயிடும் அப்படின்னு சொல்லுங்கோ, அப்ப கூட போவராது. அது சரி சார், நைக்கு அஜானம் எடுத்தனா ஆத்துல என் குழந்தைகளை யாரு பார்த்துப்பா, ஆம்படையாளை யாரு பார்த்துப்பாம்பர். அதனால போறது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பயம் வந்துடுறது. ஆனால் மகான்களுக்கு என்னென்ன, பகவான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன், அவனோட கொடுக்கற குணத்தை விட எடுக்கிற குணத்தை சொல்றதுலயே அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தனி. கொடுக்கறது எவன் வேணா கொடுக்கலாம் ஐயா, சிலதெல்லாம் ஒத்தராலையும் எடுக்க முடியாது, அதை எடுக்கிறது தான் பெருமை. அருணகிரிநாதர் முருகனோட பெருமையை பத்தி சொல்றதே என்ன பண்ண, முருகன் இனிமே அவனுக்கு ஆறு முகம் இருக்கு, அதுல இருந்து ஏறுமையில் ஏறு விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வரோட ஞானம் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் எல்லா முகமும் இருக்கு. ஆனால் இப்படி அவன் இதை தருவன் அதை தருவன் இத்த பண்ணுவன் அத்த பண்ணுவான் சொல்றத விட இவன் என்னென்னலாம் கெடுத்தாங்கிறதையும் ஒரு லிஸ்ட் சொல்லணும். அதுக்காக சொல்ற, இவன் பட்டு என்னென்னலாம் அழிச்சான் அப்படின்னு ஒரு லிஸ்ட், செயல் பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் அப்படின்னு இவன் என்ன பண்ற, இவன் கையில இருக்கிற வயல் பட்டுனாக்க இருக்கிற சூரபத்மன் உடம்பு அழிஞ்சு போயிடுத்து, அது அழிஞ்சு போயிடுத்து, இதை பட்டு அது அழிஞ்சு போச்சு, இது பட்டு இது தொலைஞ்சு போச்சு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்ற, அவன் கால் பட்டு அழிந்தது அவனோட பாதம் பட்டு என்ன தெரியுமா அழிஞ்சுது அப்படின்னு, இங்கன் தலைமேலா என் கையெழுத்தேங்கிற. அவன் காலை என் தலைமையில தூக்கி வச்சாலும் வச்சான் எந்த பிரம்மலிபி பிரம்மலிபின்னு ஒத்துராலையும் அழிக்க முடியாதோ அது அழிஞ்சு போயிடுத்தான். அவன் கால் பட்டழிந்தது இங்கன் தலைமேலா என் கையெழுத்தே அப்படின்னா என்ன, அவ்வளவுதான், இன்னுமே ஒரு வயலையும் இவனை புறக்க வைக்க முடியாதுன்னு அர்த்தம். பிரம்மா எழுதினே இவன் கால்பட்டு அழிஞ்சுடுறதுன்னா, அத போலதான் இங்கேயும் அஜான மூல நாசம்
அதுக்கு தான் குருவை நாம ஆசிரயிக்கிறோம். அதனால மனுஷாளுக்கு யார் வேணா இல்லாத இருந்துடலாம். எத்தனையோ உலகத்துல பார்த்திருக்கோம், பிறந்த உடனே அம்மா இல்ல, பிறந்த உடனே அப்பா இல்ல, இனிமே பந்துக்கள் இல்ல, மித்ராள் இல்ல, ஒத்திரும் இல்லாதெல்லாம் வளர்ந்து எப்படி இல்லாம ஆளானவெல்லாம் எத்தனையோ கதையெல்லாம் கேட்கிறோம். ஆனால் ஒரு குரு இல்லாத கடை தேறினான்னு இன்னி வரைக்கும் ஒத்திரையும் கேட்கல. அதனால்தான் சாஸ்திரம் சொல்றது, சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராஷ்சான்னி சரணம் தேசிக சரணம் அப்படின்னு. பெத்த அம்மா புகலிடமாட்டா, அப்பா புகலிடமாக மாட்டார், கூட பிறந்தவா பந்துமித்திரால் ஒத்தரும், ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது, ஒத்தரும் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் புகலிடம், என்னென்ன தேசிக சரணம், அந்த குருவோட பாதம் ஒண்ணுதான் நமக்கு புகலிடம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்ப ஏற்பட்ட குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு, குருன்னு பெயர் போட்டுட்டா போருமா என்ன? அதுனா இல்ல, தானோ யூனிவர்சிட்டியில வாங்குற டைட்டிலா அவார்டா? இல்ல. குருனா எப்படி இருப்பான்னு பரமேஸ்வரன் லட்சணம் சொல்றார். எவன் ஆதி குருவோ, குருன்னாலே தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுமோ அவன் சொல்றது குரு கீதை அப்படின்னு ஒரு கிரந்தம். அதுல சொல்ற குரு எப்படி இருப்பான்னு, சாதுர்யவான் விவேகீச்ச அத்தியாத்ம ஜானவான் சுஜிஹி மானசம் நிர்மலம் எஸ்ய குரு தத்துவம் தஸ்ய சோபதே. எந்த இடத்துல அந்த குரு தத்துவம்ங்கிறது சோபிக்கிறது அப்படின்னு, சாதுரியவான் விவேகி, ரொம்ப விவேகியா இருப்பான். விவேகமா இருந்தா போறாது, இன்டெலிஜென்டா இருந்தா மட்டும் போறாது, நல்ல பேச்சு திறன் இருக்கணும், சாதுரியவானா இருக்கணும். அதை எங்கெங்க எப்படி அப்ளை பண்ணணும்ங்கிற அந்த சூக்ஷ்மம் தெரிஞ்சவனா இருக்கணும். இவர் என்னமோ இந்த படிப்பு படிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு படிச்சு பிரயோஜனம் இல்லையா, என்னன்னா அத்தியாத்ம ஜானவானு அப்படிங்கிற, எது ஆத்ம தத்துவமோ அதை உணர்ந்தவன் அப்படின்னு. சுச்சிஹி அப்படின்னு பரமசுத்தமானவன், ஆச்சார அனுஷ்டானம் நிரம்பினவன். அவனோட மனசு எப்படி இருக்குன்னு, நிர்மலம், துளிக்கூட ஒரு மலமும் இல்லாத, எந்த எண்ணங்களும் இல்லாத சுத்தமா இருப்பான் அப்படின்னு. குரவோ நிர்மலோ சாந்தா சாதவோ மிதபாஷினா காமக்ரோத வினிர்முக்தாக சதாச்சார ஜிதேந்திரியாக அப்படின்னு குருவுக்கு லட்சணம் சொல்றது. இப்ப இந்த ஸ்லோகத்துல சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுங்கோ, நாம மீதி இருக்கிற ஆறு நாள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, இந்த ஸ்லோகத்துல சொன்ன இந்த குணங்கள்லாம், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எந்தானும் ஒரு இடத்துல ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல ஒரு இடத்துல பார்க்க முடியுமா, இது அத்தனையும் இருக்க முடியுமா? இது அத்தனையும் இல்ல, இதுக்கு மேலையும் பார்க்க போறோம். இது அத்தனையும் நிரம்பின ஒரு இடம், அது அத்தனையும் நிரம்பி இருக்கிற பூர்ணமா இருக்கிற குருனாலே இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியக்தியை பத்தி, அவரோட சரித்திரத்தை தான் இந்த ஏழு நாளைக்கு பார்க்க போறோம். அப்பேற்பட்ட அவருக்கு பேர் தான் நாம ரொம்ப அபிமானத்தோட கலோக்கியலா சொல்றோம், பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்றோம். ஒரு வார்த்தை பாருங்க, பொதுவா உலகத்துல எந்த காரணத்துல போய் பெரியவர் அப்படின்னாலே யாரு காஞ்சிவ அப்படின்னு தான் கேட்கிற, வேற ஒருவரும் கேட்கல. இதுல இருந்தே தெரியறது பெரியசின்னா இதுதான் அப்படின்னு, அப்போ மீதி எல்லாம் சின்னதுன்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு மகான்னு ஒரு நாமா, பவாய தேவாய நமஹா சர்வாய தேவாய நமஹா அர்ச்சனை பண்றோம். அந்த அஷ்டநாமால சொல்றோம் மகதே தேவாய நமஹா அப்படின்னு சொல்லும். இந்த மகான்கிறது தான் பரமேஸ்வரனுக்கு ஒரு நாமாவா சொல்லியிருக்கு. இந்த மகான்கிற வார்த்தைக்கு நேர அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் பெரியவர் அப்படின்னு அர்த்தம். பெரியவர் அப்படின்னா இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்ப சொன்னமே என்னென்னலாம் அந்த குணங்காதிசயம் குணாதிசயங்கள்லாம் குருவுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கோ, அதுல எல்லாத்துலயும் பெரியவர். வெறுமனா அதெல்லாம் இருக்கிறதோட இல்ல, அது அத்தனையும் நிரம்பி இருக்கிறவர்னு அர்த்தம். அப்பேற்பட்ட குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு உருவமா, பிரத்யக்ஷமா ஒரு ஃபிளஷ் அண்ட் பிளட்ல பாக்குறாப்புல இருந்தது, நம்ம ஊனக்கண்ணால பாக்குறாப்புல இருந்தது. அதுதான் காஞ்சி மகா பெரியவாளோட பெருமை. அப்படி ஒரு குருவான அந்த பெரியவாளோட சரித்திரத்தை ஏழு காண்டமா இன்னிலேந்து ஆரம்பிச்சு ஏழு நாளைக்கு நாம
ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம் நாம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சது அப்படின்னு, சுப்பிரமணிய மாமாவால் கிடைச்சதா, இல்லை இந்த இங்கே இருக்கிறவாளால் கிடைச்சதா, இவாளால் கிடைச்சதா, அவாளால் கிடைச்சதா அப்படின்னு. இவாளாலெல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சது, அவாளுக்கெல்லாம் எதனால கிடைச்சதுன்னு, பெரியவா அனுகிரகத்தினால கிடைச்சது. மாணிக்க வாசகர் சொல்றார், உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னா கூட என்ன தெரியுமா முதல்ல வேணும்னர், உன்னோட அருள் வேணும்பாங்கிற, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நீ நினைக்கணும் எங்க ஆள்ல வந்து இவன் விழணும் அப்படின்னு நினைச்சாக்க நான் வந்து விழுவேனே வழிய, நீ நினைக்கலன்னா எங்கேயும் ரோட்ல தடுக்கி விழுந்து பல்ல உடைச்சுப்பேன். நீ நினைக்கணும் எனக்கு அனுகிரகம் பண்றது, என்னோட நமஸ்காரத்தை நீ ஏத்துக்கிறதுன்னு நினைச்சா நீ அனுகிரகம் பண்ணிட்டீனா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றாப்புல நமக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால இந்த ஒரு வாரம் இப்படி ஒரு சத் சங்கம் இவாளோட முயற்சிகள்னால நமக்கு கிடைக்கிறது. அதனால இவாளுக்கும் இவா மூலியமா நமக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கிற பெரியவாளுக்கும் நாம எல்லோரும் மனமார்ந்த நன்றி நமஸ்காரங்களோட பெரியவாளோட சரித்திரத்தை ஏழு நாளைக்கு பார்ப்போம். அதுல இன்னைக்கு முதல் நாள் பெரியவாளோட அவதார விசேஷங்களை பார்க்க போறோம். பெரியவா எப்படி பிறந்தா, எப்படி வளர்ந்தா, எப்படி நமக்கு ஒரு பெரியவாளா கிடைச்சா அப்படிங்கிற அவதார டீட்டெயில்ஸ் பார்க்கிறோம். அவதார காண்டம் அப்படின்னு சாலிவாகன சகம் 1817 தமிழ் வருஷத்துல 60 வருஷத்துல ஜெய வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய வருஷம் வைகாசி மாசம் 8ஆம் தேதி ஆங்கில வருஷத்துல 1894 மே மாசம் 20ஆம் தேதி 1894 மே 20th பானுவாரம்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில கிருஷ்ணபக்ஷ பிரதம திதியில, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கிருஷ்ணபக்ஷ பிரதம திதியில அனுராதாங்கிற அனுஷ நட்சத்திரத்துல பகல் 1:16 ரொம்ப அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லுவா. அதுவும் கன்னடக்காரெல்லாம் கல்யாணம் எல்லாமே இந்த முகூர்த்தம்லாம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வச்சுப்பா. இந்த 1:16 சிவநாம யோகம் அப்படிங்கிற யோகத்தில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம், விழுமியபுரம் அப்படின்னு அதுக்கு பேர், சமஸ்கிருதத்தில் ஜாகரணபுரி அப்படின்னு பேர் அதுக்கு. ஜாகரணபுரி அப்படின்னா முழிச்சுருக்கிறதுன்னு அர்த்தம், அப்படின்னா மற்றவாள்லாம் தூங்கிட்டு இருக்கிற ஊரா என்ன அப்படின்னு, தூங்கிட்டு தான் இருக்கும் எல்லாரும். புதுப்பிரிவு அஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதுக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணுவா. ஏன் அப்படின்னு, எல்லாரும் உலகமே அஜானத்துல தூங்கிட்டு இருக்கிறது, இவாளெல்லாம் தட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஞான சூரியன் உதிச்சாதானே எல்லாரும் ராமழுக்கலும் தூங்குறவா, ஒரு சூரியன் உதிக்கிறது அப்படின்னா எல்லாரும் எந்தனுடா பறிச்சுட்டு. அதைப்போல இந்த விழுமியபுரத்துல ஜாகரண புரியில இப்படி ஒரு ஞான சூரியன் உதிச்சதுனால இத்தனை பேரும் அஜானத்திலேருந்து முழிச்சுன்னு இப்படி எல்லாம் சத்சங்கத்துக்கு வரும். இல்லைன்னா நாமளும் எங்கேயானும் ஓடி போயிருப்போம், ஏதோ பண்ணிட்டு இருப்போம். இது இத்தனை பேருக்கும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இன்ன இத்தனை இவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் சத்சங்கங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு கோவில் குளம் இன்மம் நாமசம் கீர்த்தனம் இது மாதிரி பல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. திரும்பி நடலாம் வேத பாடசாலை நடக்கிறது, எங்க பார்த்தாலும் வேத கோஷம் இருக்கு. இப்படின்னா இது அத்தனைக்கும் காரணம் அந்த ஒரு சூரியன் உதிச்சத்தினால இந்த 1894. அது மட்டும் உதிக்காத இருந்ததுன்னா எல்லாமே அஸ்தமிச்சு போயிருக்கும். தர்மம்ங்கிறது சனாதன தர்மம்ங்கிறதே அஸ்தமிச்சு இருட்டி போயிருக்கும். அதனால இப்படி ஒரு உலகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விழுமியபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகரணபுரியில அவதாரம் பண்ணினா. தமிழ்ல இதுக்கு விழுமியபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விழுமிய அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம், ரொம்ப ஒரு கிரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த உயர்வுக்கு பேர் விழுமியன்னு பேர். இந்த ஊருக்கு பேரே ரொம்ப கிரேட்டஸ்ட் ஊரா இருக்கு. காரணம் என்னென்ன, எப்படி எந்த அவதாரம் ஒரு அவதார புருஷன் ஒரு இடத்துல அவதாரம் பண்றாருன்னா அது நிஜமாவே உயர்ந்த புறமா தானே இருக்க முடியும். அயோத்தி அயோத்தி அப்படின்னா அதுக்கு என்ன பெருமை அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் ராமன் அவதாரம் பண்ணினது. மதுரா மதுரான்னா மதுராவுக்கு என்ன பெருமைன்னு, சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினது. இப்படி ஒரு அவதாரம் பகவான் அவதாரம் பண்றதுனாலேயே அந்த உயர் ஊருக்கு பெருமை ஏற்படுறது. அதே போல
இந்த ஊருக்கு பெருமை ஏற்பட்டது. இந்த விழுமியபுரம் இருக்கிறதுலே வேத விழுப்புரம் இங்க பிறந்ததுனால, ஒரு குழந்தையா பிறந்ததுனால விழுமியபுரத்துல அவதாரம் பண்ணினா சாட்சாத் பெரியவா, எந்த பரமேஸ்வரனோ எந்த பரம்பொருளோ வேத விழுப்பொருளோ அது ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தது. அப்படின்னா இந்த குழந்தைய குழந்தையா அடையறதுக்கு பாக்கியம் என்ன, அப்பா அம்மா எப்பேற்பட்டவளா இருக்கணும். எல்லாருக்கும் தான் உலகத்துல குழந்தை பிறக்கிறது. ஆனால் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை மாதிரி இருக்குமா? ஒரு சிவகுரு அரியாம்பாளுக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருக்குமா? ஒரு வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தாப்புல ஒரு குழந்தை மாதிரி இருக்குமா? இல்ல ஒரு கோசலைக்கும் தசரதருக்கும் ஒரு குழந்தை பிறந்தாப்புல இருக்குமா? இதெல்லாம் தான் பெருமை. ஆண்டாள் சொல்ற, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு இதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்றா. விளக்கம்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு ஒரு தமிழ்ல ஒரு அர்த்தம் சொல்றோம். விளக்கிறது அப்படின்னா பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம். நாம எண்ணெயில விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையோ. பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சுருக்கோம், விளக்கெண்ணெய் அப்படின்னா விளக்குக்கு ஊத்துற எண்ணெய்ன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது விளக்குக்கு விடுற எண்ணெய் இல்ல, அந்த எண்ணெயை விட்டு விளக்கேத்தினா எரிவேறியது, பிரகாசம் இருக்காது, சித்தைக்கிறதும் சுடல் தட்டின்னு அணைஞ்சு போயிடும். அது விளக்கெண்ணெய் அப்படின்னர் விளக்கிறது. அதாவது விளக்கிறதுனாலே என்னன்னர், அதுல இருக்கிற அசடு கசடெல்லாம் போக்கிவிட்டு கிளியர் பண்ணி அதை நல்லா பிரகாசிச்சு காமிக்கிறது. என்ன, நம்ம வயத்துல இருக்கிற அசடெல்லாம் இந்த எண்ணெயை சாப்பிட்டாக்க எல்லாத்தையும் போய் வயத்தை கிளீனா விளக்கி விடுறது. இந்த பாத்திரம் விளக்கறதுன்னு சொல்ற முடியும், இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கி அதை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு. அத மாதிரி இவன் என்ன பண்ணானா, தேவகியோட வயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துண்டு அந்த குடலை விளக்கினானா. அப்படி விளக்கினத்தினாலதான் போல இருக்கு, இன்னுமே இல்லையா தனக்கு பிறந்த குழந்தைய பார்த்து யாரான்னு பரபிரம்மம்னு ஸ்துதி பண்ணுவோம். என் அம்மா வானும் தேவகி ஸ்துதிய பாகவதத்துல எடுத்து பாருங்கோ, தன்னோட புள்ள இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எடுத்தோடனே ஒரே பரபிரம்மம்னு தான். எதனால, இவன் உட்கார்ந்துட்டதுனால அப்படி இவன் வயத்துல உட்கார்ந்ததுக்கே இவளுக்கு இப்படி அஜ்ஞானம் எடுத்து ஞானம் வந்துடுத்தே. அப்படி விளக்கிட்டதுனால அவளை ஞான சூரியனா பிரகாசிக்க பண்ணினத்தினால இவன் தாயை குடல் விளக்கம் செய்தானா. மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே, மண்ணு புகழ் அப்படின்னர். மண்ணு புகழ் அப்படின்னா மண்ணுன்னா நீடிச்சு இருக்கிற அப்படின்னு அர்த்தம், நிலைச்சு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இவளோட கோசலையோட புகழ் மட்டும் ஏதோ இத்தனை நாளைக்கு இருந்தது, ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தா சார், இப்ப பாவம் நொடிச்சு போயிட்டா அப்படின்லாம் கதையே கிடையாதான். இவ புகழ் புகழ்தான், மண்ணு புகழ். அதனால இவளோடது குறையவே குறையாது. இன்னும் நாளுக்கு நாள் எல்லாரும் சொல்ல சொல்ல அது வளர்ந்துன்னு தான் போகுமே வழிய, அது ஒரு நாளைக்கு குறையே போக குறையவே குறையப்படாது. அப்பே ஏற்பட்ட கோசலை இதன் மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்லாம் சொல்றாப்புல, எப்படி அந்த கோசலை பாக்கியம் பண்ணியிருந்தாலோ, அந்த தேவகி பாக்கியம் பண்ணியிருந்தாலோ, ஆரியாம்பிகை பாக்கியம் பண்ணியிருந்தாலோ, அதே மாதிரி பாக்கியம் பண்ணின பாக்கியசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. அதுன்னா முக்கியம், அந்த அம்மாவுக்கு பேர் மாதுஸ்ரீ மகாலட்சுமி அம்மானு பேர். இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கும் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஷில் அப்படிங்கிற உத்தமருக்கும் இரண்டாவது குமாரனா அவதாரம் பண்ணினா சாட்சாத் பெரியவா. இவர்கள் அவதாரம் பண்ணின வம்சம் கனட தேசத்தை சேர்ந்த ஹொய்சலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹொய்சால அந்தன வருப்பை சேர்ந்தவா. தமிழ்நாட்டில் 16ஆம் நூற்றாண்டிலேந்து தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு சோழ தேசத்தை பல ராஜாக்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தா. அதுல நாயக்கர்கள் வம்சம் கர்நாடகத்துல விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னு இருந்தது. அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ரெப்ரசன்டேட்டிவா மதுரையில நாயக்கர்கள், தஞ்சாவூர்ல நாயக்கர்கள், இவர்கள்லாம் இந்த நாயக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கா டைனாஸ்டி ஆட்சி பண்ணிட்டு வந்தா. அதுல சேவப்ப நாயகன் அப்படிங்கிற ராஜா, இந்த சேவப்ப நாயகன் ராஜாவா இருக்கிறதே, இந்த ராஜாவுக்கு மதி மந்திரியா இருந்தவர் ஒருத்தர் அப்பாயின் பண்ணினா, அவ யாருன்னர், கோவிந்த தீட்சிதர்ங்கிற மகான். இந்த கோவிந்த தீட்சிதர்ங்கிற மகான் தான் இந்த நாயக்கர் வம்சத்துக்கு முதல் ராஜாவான சேவப்பனுக்கு மதி மந்திரியா இருந்தவர்.
மந்திரியா இருக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு அலங்காரமான ஒரு பொசிஷன் போஸ்ட் இல்லையா, ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. மந்திரிகள் அப்படின்னா அவ எப்படி இருக்கணும் பார்த்தேன்னா, ராமாயணத்துல பார்த்தாக்க எப்படி தசரதரோட சபையில இருந்த மந்திரிகள்லாம் எப்படி இருந்தா அப்படின்லாம் சொல்லி எப்படி எல்லாம் இருக்கணும்னு வேற நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது. மந்திரினா எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா ஒரு ராஜ்யத்தை ஆள்றது அப்படின்னா சாமான்யமான காரியம் இல்லை. காரணம் என்னன்னு, அந்த ராஜ்யம் முழுக்கல முதல்ல எப்படி இருக்கணும்னா தர்ம வழியில இருக்கணும், அத்தனை பிரஜைகளுக்கும் தர்ம சிந்தனை இருக்கணும், அவள் எல்லாம் தர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன, அவ சிந்தனை அதர்மமா போய் அதர்ம காரியம் பண்ணினா என்ன, முதல் டார்கெட் யாரு அந்த பாபம் ஒட்டும், ராஜாவை. ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம், ராஜபாபம் புரோஹிதம், பிரஜைகள்லாம் என்ற பாபம் ராஜாவை போய் பிடிச்சுக்குமா அப்படின்னா என்ன, இந்த பிரஜைகள்லாம் பாபம் பண்ணாத பாத்துக்க வேண்டியதா. காவலன்னே பேரு தமிழ்ல, ராஜாக்கு காவலன் என்ன, காவல்காரன் அர்த்தம், வாட்ச்மேன் அர்த்தம். என்னத்தை வாட்ச் பண்றான், நம்ம வீட்டு வாசல் இருந்தானா வீட்டை காக்கிறான், நாட்டுல உட்கார்ந்து இருந்தானா நாட்டை காக்கிறார், என்ன பண்ணணும். எல்லா ஜனங்களும் தர்ம வழியில இருக்கிறாப்புல பாத்துக்கணும், இதுதான் முதல் காவல். இது பண்ணினாலே போறோம், வேற ஒன்னும் அதர்மமே நடக்காது அங்க. அப்படி பண்ணலன்னா என்ன, இந்த ஜனங்கள் தப்பு பண்ணினா இவன் ஒழுங்கா வேலையை செய்யலன்னு அழுத்தம். நாம வீட்டுல வாட்ச்மேனை வச்சுட்டு திருட்டு போச்சுன்னா முதல்ல யார போய் நாம தண்டிப்போம், வாட்ச்மேன தான், உன்னை எதுக்கு சும்மா உட்காந்து வச்சிருக்கு அப்படி. அத போல நாட்டுல அதர்மம் நடந்ததுன்னா என்ன, அப்ப ராஜா சரியில்லை வாட்ச்மேன் சரியில்லைன்னு அர்த்தம், அதனால அவனை போய் அந்த பாபம் ஒட்டும் அப்படின்னு. சரி, இந்த ராஜா ஏன் இப்படி தவறி போயிட்டானே, அவனோட கடமையிலேருந்து அவன் தவறிவிட்டான் இல்லையா, ஜனங்கள் பாபம் பண்ணாத பாத்துக்க வேண்டியவன் அந்த கடமையில தவறிவிட்டான். அவன் அப்படி தடவை தவறாப்புல யார் இருந்தானா, அவனோட புரோஹிதன். இவனுக்கு குருன்னு இருக்கோ உட்காந்து இருக்கே இல்லையோ, உன் சிஷ்யன் பாபம் பண்ணாத பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை, அதனால அவர் கடமையை தவறிவிட்டார். அதனால ராஜபாபம் புரோஹிதம்,